ओम शांति। पुरुषार्थत्तुनुडिये विधिये नल्ला पुरिंजिकिट्टु बाबावनुडिये सुभ कामनै सुभ विरुत्पम अद कुझंदिकल निरवेत्त वेंडिये कट्टत्तिले इरुकों। बाबा नम्मलुडिये एल्ला जन्मंगलुडिये मनो कामनैगळ पूर्णमा मुड़िच्चु कोडुक्कदा वंदिरुक्कार। அவருக்கு நம்ம கிட்ட ஒரு சுபமான விருப்பம் இருக்கு, குழந்தைகள் நல்ல முறையில அப்பாவுக்கு சமமா மாறணும், எல்லா விஷயத்திலையுமே, அதிகாரத்துல, ஆற்றல்ல, கடமையில, சேவையில, சொரூபங்கள்ல, ஸ்திதியில, எல்லாத்திலையுமே பாப் தாதா ரெண்டு பேருக்குமே சமம் ஆகணும். ஒவ்வொரு குழந்தையும்னு அவருடைய சுய விருப்பம், ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையா இருக்கணும்ன்றது தான் அவருடைய விருப்பம். ராஜாவா இருக்கிறது என்ன, தேகி அபிமானியா இருக்கிறது, தன்னை வந்து தேகத்தினுடைய எஜமானன் அப்படி நினைச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஒரு ராஜ்யத்தை கொடுத்து நீங்க ஆட்சி பண்ணுங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய பதவியில உட்கார வச்சு இத நீ வந்து நிர்வாகம் பண்ணு, இதுக்கு வந்து முதலாளியா இரு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பாபா சொல்றார் இல்லையா, இந்த உலக அரசியல்ல ஒரு 5 வருஷம் அந்த சேர்ல உட்காந்துக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுடைய உடல் அதுதான் உங்க ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுங்க. இது ஒரு ட்ரையல், பிரஜைகளை எப்படி ஆட்சி பண்ணணும், தன்னுடைய பரிவாரத்தை எப்படி நடத்தணும், தன்னுடைய அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையல். சங்கம யுகத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கார் பாபா. அதாவது தன்னுடைய கர்மேந்திரியங்கள், புலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண் காது மூக்கு அப்படிலாம் புலன்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த புலன்கள் தான் பிரஜைகள். அந்த பிரஜைகளை நீங்க வந்து நல்ல வளமா செழிப்பா ஆரோக்கியமானவங்களா உருவாக்குறது தான் ராஜாவினுடைய அந்த ஆட்சியினுடைய விசேஷம். ஏழ்மை வறுமைக்கோடு படிப்பறிவு இல்லாதது அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா பிரஜைகள். ஒரு தலைவர் வந்தார்னா என்ன பண்ணுவார், சமுதாயத்தை சரிப்படுத்துவார், அனாதைகளுக்கு ஒரு புகலிடம், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறது, திருட்ட ஒழிக்கிறது, கொலை கொள்ளைய தடுக்கிறது, சமூகத்துல ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றது, பிரஜைகள் எல்லாம் நல்ல சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய சுமைகள் எல்லாம் குறைக்கிறது, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, இததான் சமூகம் எதிர்பார்க்குது ஒரு தலைவர்கிட்ட. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, நாங்க ஓட்டு போட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, போடும் ஓட்டு போடும் போதே அதை எதிர்பார்த்து தானே செய்யறாங்க. அப்ப ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் என்ன, சமூகத்தை வந்து சரியான முறையில கொண்டு வர்றது. பண வீக்கமா இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை சரிப்படுத்தி பொது ஜனங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவங்க நிம்மதியா வாழறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் கவர்மெண்ட். இவருடைய ஆட்சியில அந்த மாநிலம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொற்காலம், இந்த மன்னனுடைய ஆட்சி பொற்காலம் சொல்றாங்க இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தனுடைய ஆட்சி பொற்காலம்னு இந்திய வரலாறு சொல்லுது இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒரு அரசாங்கத்தை பாபா இன்னைக்கு கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு குழந்தைக்குமே கொடுத்துருக்காரு. நம்ம உடல் தான் அந்த ராஜ்யம், பிரஜைகள் தான் இந்த புலன்கள் கர்மேந்திரியங்கள். என் கூட இருந்து இதை சரிவர நடத்துறதுக்கு என்னுடைய சகாக்கள், அதாவது மந்திரி சபைன்னு இருக்கோம் இல்லையா, ஒரு அரசாங்கத்துல அந்த முக்கியமான மந்திரி, முதல் மந்திரி, அவருக்கு வந்து துணை மந்திரிகள் இருப்பாங்க இல்லையா, சகாக்களா, தன்னுடைய அரசாங்கத்தை கொண்டு போறதுக்கு பல புஜங்களா இருந்து
அந்த பிரஜைகளை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கான உழைக்கிறவங்க, அதே கொள்கை இருக்கிறவங்க, தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ரோல் நல்ல மாதிரி பண்ணி ஜனங்க மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறது. அண்டை அயல் நாடுகளில் கூட அவங்க பேர் விளங்கும் இல்லையா? அந்த கொள்கையோடு சிலர் வருவாங்க பதவிக்கு. அந்த மாதிரி ஒரு பதவியில் தன் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய உடல் அப்படின்ற ராஜ்யத்தை ஆட்சி பண்ணணும், நல்ல முறையில் அந்த உடலை இயக்கணும், நல்ல முறையில் கர்மேந்திரியங்களை தூய்மைப்படுத்தணும், சரியான வழியில் நடத்தணும். அதுக்காக ஆத்மாவுக்கு இருக்கிற அந்த மந்திரி சபை எது? மனம் புத்தி சம்ஸ்காரம் தான். அதுகிட்ட சரியா வேலை வாங்குற ஆற்றல் இருக்கணும். ஒரு பலம் மிக்க முதல் மந்திரி என்ன பண்ணுவார்? தன்னுடைய மந்திரிகளை தன் கையில வச்சிருப்பார், வேணும்னா வைப்பார், இல்லைன்னா நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயத்திலேயே அவங்க வாழ்வாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு குட்டி குட்டி ராஜ்யம் இது. இந்த ராஜ்யத்தை சரிவர யார் நடத்தி காட்டுறாங்களோ பிராக்டிக்கல்ல, அவங்களுக்கு அடுத்து ரியலா ஒரு விஸ்வ மகாராஜ்யம் ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு டிராமாவும் பாபாவும் கொடுப்பாங்க. இங்க ட்ரையல் இது. நம்ம ட்ரையலுக்கு போகல அப்படின்னா பிரஜைகளுக்கு அடிமையா இருக்கிறேன் நானு, இல்ல பிரஜைகளுக்கு அதிகாரியா இருக்கிறேன் நானு, எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண் காது மூக்குக்கெல்லாம் அடிமையா இருக்கேன் நானு அப்படியும் இருந்துக்கலாம். இல்ல ராஜ்யம் பண்ற ராஜ்ய அதிகாரியா நான் இருக்கிறேன், அப்பா எதை விரும்புறாரோ அந்த விருப்பத்தை நான் முடிப்பேன். என்ன என்னுடைய விருப்பங்களை, பல ஜென்மங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி வரும்போது அவருடைய ஒரே ஒரு விருப்பம், அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற அந்த கொள்கையை உருவாக்கிக்கணும், இதயத்திலிருந்து உருவாக்கணும். பாபா நான் செஞ்சு செய்வேன் அப்படின்னு பல சோதனைகள் வரும். ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா எல்லாருமே அதுக்கு உதவியாளர்களாகவே இருப்பாங்களா? ஒரு எதிர்கட்சி இருக்கும் இல்லையா? பல எதிர்கட்சிகள் இருக்கும் இல்லையா? ஒரு ஆளும் கட்சின்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, சின்னதை கடுக மலையா உருவாக்குவாங்க, பல வழிகளில் அவங்க இடர்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு தானே அவங்க என்ன போறாங்க, முன்னேறி போறாங்க, சாதனை பண்ணி காட்டுறாங்க. அந்த மாதிரி மாயா நமக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கு. இன்னைக்கு நான் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு விரோதமா நிக்குது. அதனாலும் என்ன பண்ணணும், சாமர்த்தியமா என்ன பண்ணணும், சாமர்த்தியத்தை பயன்படுத்தணும். ராஜதந்திரம்னு சொல்றாங்க இல்லையா, ராஜதந்திரியா இருந்தாங்க இந்த முதலமைச்சர்கள், இந்த பிரதான மந்திரிகள். அல்ல ராஜதந்திரம் இருப்பாங்க, எதிர்கட்சி என்ன கேட்கும், அடுத்து பிரஜைகள் எப்படி நடந்துக்குவாங்க, அதை பொறுத்து அவங்க காயை நகர்த்தி கொண்டு போவாங்க இல்லையா அந்த 5 வருஷத்தை. அப்படி அந்த ராஜதந்திரம் அப்படின்றது தான், அதை பயன்படுத்தி நம்ம நாட்டினுடைய நிர்வாகத்தையும், அதாவது உடல், அதில் இருக்கிற கர்மேந்திரியங்கள், மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாத்தையுமே சரிவர நிர்வாகம் பண்ணி எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு யோக்கியமானதை மாற்றணும். இப்போ நரகத்துக்கு யோக்கியமானதா இருக்கிற ஒன்றை சொர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் அவங்க நிறைய சலுகைகள் கொடுக்க வேண்டியிருக்கும், உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும், நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும் பிரஜைகளுக்காக. ஆனால் அதில் முக்கியமான பெரிய ஒரு தடையாக இருக்கிறது இந்த பொருளாதார சிக்கலாக இருக்கும். கவர்மெண்ட் கஜானாவில் பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க பணக்காரர்கள் சிலர்? என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுவாங்க. தொழிலதிபர்களோ பெரிய பெரிய செல்வந்தர்களோ அரசாங்கத்துக்கு உதவி செய்வாங்க, நிதி கொடுப்பாங்க. பல வகைகளில் நிதியை பெருக்கிறது எப்படின்னு கவர்மெண்ட்டும் சிந்திக்கும். இதையெல்லாம் வச்சு தான் அந்த பிரஜைகளை காப்பாற்றுவாங்க. சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டாய வரி போடுவாங்க பிரஜைகள் மேலே.
அந்த வரி எல்லாத்துலயும் வரி, உட்கார்ந்த வரி, நின்னா வரி, பார்த்தா வரி அப்படின்னு வரி போட்டு அதெல்லாம் நம்ம வரலாறுல கேட்டிருக்கோம் வரி பத்தி. அந்த வரிகளை போட்டு அந்த வரியை வசூல் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கே ஒரு நாங்க வந்து ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு கவர்மெண்ட். ஆனா எந்த வரியும் போடாம திறமைய வச்சு புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி எதை எதை குறைக்கலாம், எதை எதை உருவாக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி, மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மெல்லாம் யாரு, பாபாவுடைய மாஸ்டர்ஸ் தானே. மாஸ்டர் பிளான் தான் இங்க டிராமாவை நடத்திக்கிட்டு போகுது. உண்மையான மாஸ்டர் பிளான் நம்மளுடைய பிளானா தான் இருக்கும். நம்ம தான் மாஸ்டர் ஆஃப் பாபா. இந்த பிளான் உருவாக்கி நான் எப்படி கொண்டு போகணும்னு அவங்கவங்க அவங்கவுங்க ராஜ்யத்தை சரியா நிர்வாகம் பண்ணவே பாபாவினுடைய காரியம் அமோகமா என்ன ஆகும், வெற்றி கொடி பறக்கும். பாபா சொல்றாரு இல்லையா, வெற்றியினுடைய கொடி எல்லாருடைய இதயங்கள்லயும் பறக்கணும்ன்றார். அந்த நாள் உங்களுடைய ரிட்டர்ன் நீங்க அப்பாவுக்கு கொடுக்கிற நாள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு அப்பாவா, டீச்சரா, சத்குருவா, பல ஜென்மங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற பல சம்பந்தங்களா உங்க கூட இப்ப இருந்து நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ரிட்டர்ன் ஒவ்வொரு குழந்தையும் அப்பாவுக்கு கொடுக்கணும், அதுவும் ஒரு கடமை இருக்குன்னு பாபா முரளியில சொல்றாரு இல்லையா. அந்த ரிட்டர்ன் நம்ம எல்லாம் கொடுத்தவங்களா ஆகும் அப்பதான். இல்ல கடைசி வரலையும் அப்பா கிடைச்சாரு வாங்கிப்பேன், டீச்சர் கிடைச்சாரு அவர்கிட்ட என்ன கிடைக்கும் வாங்கிக்கிறேன், சத்குரு கிட்ட என்ன பாக்கியம் கிடைக்குது வாங்கிக்கிறேன், பாபா கிட்ட இருக்கிற எனர்ஜி எடுத்து உலகத்துக்கு கொடுத்து அந்த உலகத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறேன், பாக்கியங்களை உருவாக்கிக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் வாங்கி 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 நான் வந்து பெரிய செல்வந்தனா மாறி போறேன் அப்படின்னாலும் அது செகண்ட் கிரேடு. ஏன்னா வெறும் லேனேவாலான்ற டைட்டில் வந்துடும் அவங்களுக்கு, வரும் வாங்குறவங்க மட்டுமே இவங்க பாக்கியத்தையும் உரிய அதாவது பதவியையும் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வாங்கிக்கிறவங்கள மட்டுமே இருக்கக்கூடாது, கொடுக்கறவங்களா இருக்கணும்ன்றார் பாபா. தாத்தாப்பன் தேனேவாலா லேனேவாலா நகி தேனேவாலா அப்படின்றார் பாபா. வாங்குறவங்க லிஸ்ட்லயே இருக்காதீங்க, கொடுக்கற லிஸ்ட்டுக்கு வாங்கன்றாரு. அதுலயும் முக்கியமா பாபா சொல்றது அப்பாவுக்கு ரிட்டர்ன் கொடுங்கன்றார். அப்பா கிட்ட எவ்வளவு நீங்க ஆற்றலை, அன்ப, அவருடைய உதவிய, பாலனைய, துணைய வாங்கியிருக்கிறீங்க, வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்க போறீங்க, அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க அப்பாவுக்கு ரிட்டர்ன்? பல ஆத்மாக்களை உங்களால தயார்படுத்த முடியும், அந்த காரியம் நீங்க செய்யுங்க, அது ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அப்பாவுக்கு. குறைஞ்ச பட்சம் அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரோ ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த இடத்தையாவது வந்து அடைஞ்சிருக்க வேகமா, அதுவும் ரிட்டர்ன் தான். ஆனா இந்த ரிட்டர்ன் இரண்டாம் பட்சம்தான், தானும் தயாராகி உலகத்துக்கு அப்பா வந்து சேவை பண்ண வந்திருக்காருன்னா அந்த சுமையில தோள் கொடுக்குற குழந்தைய ஒரு பக்கம் தன்னையும் தயார்படுத்திக்கிட்டு உலகத்துக்கும் தன்னாலான சேவையும் செஞ்சு நான் வந்து உலகத்துக்கு சேவை பண்றேன், இல்ல சுய மாற்றத்தை நான் கொண்டு வரேன், அதுக்காக சில பல தவறுகள் எல்லாம் கூட செய்வேன் நான் அப்படின்னா, அதாவது மன்மத் பரமத் வழியில போனாதான் இப்படி எல்லாம் செய்ய முடியும்னு நாமளா ஒரு வழியை உருவாக்குனா டிஸ்சர்வீஸும் ஆயிடும் கூடவே. இவ்வளெல்லாம் செய்யணுமே அப்படின்னு டயர்ட் ஆகக்கூடாது. டயர்டும் இல்லாம டிஸ்சர்வீஸும் பண்ணாம தன்னையும் உருவாக்கிக்கிட்டு உலகத்துக்கும் நல்லதை செய்யறது தான் பாபாவுக்கு நாம முழுமையா ரிட்டர்ன் கொடுக்கறது. அப்போ பாபா கிட்ட கூட நமக்கு ருணம் இருக்காது. அகர்மா கர்மாதீத் அப்படின்றதுனுடைய சரியான அர்த்தம் அதுதான். அதுதான் தமிழர்கள் ஒரு பாட்டிலேயே சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் சொல்லிட்டார், சங்கம யுகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன சொன்னாரு, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஒரு நிஜமான பெண்ணுடைய இலக்கணமா அங்க சொல்லியிருக்கார். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்ம சீதாவுக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை. தற்காத்து தன்னை காப்பாத்திக்கிற பொறுப்பு யாருக்கு? கணவனுக்கோ அப்பா அம்மாவுக்கோ சகோதரனுக்கோ பிள்ளைங்களுக்கோ கிடையாது. ஒரு பெண் தன்னை தான் தான் பாதுகாக்கணும் அப்படின்றார் வள்ளுவர். தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை யார் கொண்டவன் இருக்கானோ அவனுடைய காரியங்கள்ல வளர்ச்சியை உருவாக்கி, அதாவது பாபாவனுடைய காரியங்கள்ல வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும். தன்னையும் எல்லா ரீதியிலிருந்தும் தன்னை காப்பாத்திக்கணும். இப்ப குடும்பம்னா பலரால பல இடர்பாடுகள் வரலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கணவர் புத்தியில திணிச்சா கணவர் பைத்தியம் ஆயிடுவார். அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு, உன்னை நீ தான் எல்லா வழியிலையுமே உன்னை பாதுகாத்துக்க வேண்டிய கடமை உனக்கே இருக்கு. கூடவே அடுத்த கடமை என்ன? உன்னை உன்னுடைய கணவனுடைய காரியங்கள்ல உறுதுணையா இருந்து அதை முன்னு கொண்டு போறது. அங்க வந்து வள்ளுவர் சொல்றாரு, கணவனையும் பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் தான் திருவள்ளுவர் சொல்றது. தற்கொண்டான் பேணின்னு தன்னை கொண்டவனை பேணி பாதுகாப்பதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பாபாவை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாததுனால அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பரமாத்மாவுடைய காரியத்துக்கு நாம உறுதுணையா இருக்கிறதுன்ற அர்த்தத்தை வேணா எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தகை சான்ற சொற்காத்து, பெருமையான ஒரு வார்த்தைய காப்பாத்திக்கணும். டிஸ்சர்வீஸ் வரவே கூடாது. நம்மால யஜ்ஞத்துக்கோ அப்பாவுக்கோ நம்மளுடைய ஈஸ்வரிய வாழ்க்கைக்கோ எதுக்குமே டிஸ்சர்வீஸ் வராம பாதுகாத்துக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு. இவ்வளவும் செஞ்சாலும் சோர்விலாள் பெண், அந்த சோர்வே வராத ஒருத்தி யார் இருப்பாளோ அவதான் உண்மையான பெண்ணுன்னு சொல்றார் வள்ளுவர். அப்ப அது நமக்கும் பொருந்தும் இல்லையா? தற்காத்து மாயா வந்துருச்சு பாபா, ஓடக்கூடாது. நீயே உன்னை காப்பாத்திக்கோ, மாயா வராம பாத்துக்கோ. உன்னுடைய தூய்மை சக்தி உனக்கு இருந்தா மாயா வர முடியாது. நீ என்னோட கம்பைண்டா இருந்தா நீ மாயா உங்ககிட்ட வர முடியாது. பூர்வ ஜென்ம கணக்குகள் கூட உன்னை அலைகழிக்க முடியாதுன்றார் பாபா. அது வெறும் பேப்பர் டைகர். அப்ப தன்னை பாதுகாக்கிற சக்தி நமக்கு கொடுத்துருக்காரு பாபா, கொடுத்துதான் உன்னை காப்பாத்திக்கோன்றாரு இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் நான் வந்து சோர்வு இல்லாம பெருமையான இந்த கௌரவம், ஈஸ்வரனுடைய கௌரவத்தை காப்பாத்துற யஜ்னத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்தக்கூடிய ஒரு ஆத்மாவா நம்ம இருக்கணும் வெளி உலகத்துல. இவங்க ஈஸ்வரிய ஸ்டூடெண்ட்டு, ஆனா பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு மத்தவங்க சொல்லி பாபாவனுடைய யஜ்னத்துக்கோ இதுதான் படிக்கிறாங்களா, இதுதான் கடவுள் சொல்லி கொடுத்தாராமா அவங்களுக்கு? டெய்லி ஈஸ்வரன்கிட்ட நாலேஜ் கேட்கறாங்க, ஆனா வீட்டுல பாரு கோவப்படுறாங்க, கத்துறாங்க, அழறாங்க, பயப்படுறாங்க. இதுதான் டிஸ்சர்வீஸ். எதுக்காக நீங்க வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அடடா நான் டிஸ்சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேனே, அப்ப நான் நாலாயிருக்கா, இதுதான் மாயா. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். பயப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ தைரியத்தை விடுறதுக்கோ இல்லை இதை பார்க்கறது. நாம எது மாத்திக்க வேண்டி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ நான் அப்படி இருக்கிறனா அப்படின்னு வெலவெலுத்து போறதுக்காக இல்லை பாக்குறது. சரிப்படுத்த முடியும், அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இத்தனையும் செய்யணும்னா எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா நம்மளை சுத்தி இந்த உலகமே நமக்கு எதிர்ப்பா தான் இருக்கு. இன்னைக்கு பாபாவே சொல்றார் முரளியில, ஒரு ஜான் ஏறுனா ஒரு முழம் சறுக்கு பாதையில தான் உங்க பிரயாணம் இருக்கு. அதனால என்ன வந்து கையை பிடிச்சிக்கிட்டே இருங்க. உங்க விரலாவது எனக்கு கொடுங்க, இல்ல என்னுடைய விரலாவது நீங்க பிடிச்சுக்கோங்கன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்ற மாதிரியாவது நாம நடக்கணும். இல்ல நான் முடிவெடுக்கிறேன், எனக்கு சாதகமான வழியில நான் வந்து எனக்கு எளிமையா இருக்கிற ரூபத்துல நான் வந்து முயற்சிகளை உருவாக்குறேன் அப்படின்னா பாபாவை துணையா நம்ம வச்சுக்கணும். இதுதான் அவருடைய விரலை நான் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுன்னா பாபாவனுடைய துணையை வச்சுக்கிட்டு இந்த புருஷார்த்தத்தையும் சேவையையும்
என்னுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எளிமையாக்கிக்கிட்டு நான் நடக்கிறது. இல்லை என் விரல அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா மொத்தமே அவருடைய பாதுகாப்பு, நான் வெறும் கருவி மட்டுமே, எதுலேயுமே சம்மந்தப்பட மாட்டேன். சுகம் துக்கம் மானம் அவமானம் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அவர் எந்த பக்கம் நடன்றாரோ நான் நடந்து போய்கிட்டே இருப்பேன். அதுக்காவது ரெடியாக இருக்கணும். இல்லை பாபாவுனுடைய துணையை வச்சுக்கிட்டே ஸ்ரீமத் படி நானே முயற்சி பண்ணி நடப்பேன்றதுக்காவது ரெடியா இருக்கணும். இதுதான் தன் விரல பாபா கொடுக்கறது, இல்ல பாபா விரல நான் பிடிச்சுக்கிட்டு அவர் நடத்துவார் நான் நடக்கிறது. எத்தனை சலுகைகள் கொடுக்கிறாரு பாபா நமக்கு, சேவைக்காகவும் புருஷார்த்தத்துக்காகவும் எவ்வளவு சலுகைகள் கொடுக்கறாரு. அப்ப அதெல்லாம் பயன்படுத்தணும் இல்லையா? அதுக்காகத்தான் யுக்திகள், அந்த யுக்திகளை பயன்படுத்துறது எதுக்குன்னா யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்காகவும், எளிமையா இத இந்த விஷய வைத்தரணி நதி என்ன இருக்கு இந்த நதியை கடந்து போறதுக்கும் நமக்கு யுக்திகள் பாபாவே கொடுக்கிறார். சில சக்திகளையும் கொடுக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்துன்னு நம்ம புராணங்கள்ல கதைகள்ல பாக்குறோம். ஏழு மலைக்கு அப்பால ஏழு கடல் தாண்டி அங்க எங்கேயோ ஒரு குகை, அங்க பூத பிரேதங்கள் எல்லாம் காவல் காக்குற ஒரு புதையில போய் கொண்டு வரணும்னு ஒரு சவால் விடுவாங்க ஹீரோ கதைகள்ல புராணங்கள்ல. அப்பதான் இங்க ஒரு விடியல் ஏற்படும், இங்க ஒரு விஷயம் நடக்கும், அதை போய் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கும். ஏழு மலை தாண்டி கடல் தாண்டி போனோம்னா ஏரோப்ளான வச்சுட்டு இருப்பாங்க கதையில வர புராணத்துல வரவங்க. குதிரையில போகணும், நடந்து போகணும். அப்போ அவங்களுக்கு சில தொந்தரவுகள் எதிர்படும்னா சில மந்திரங்களோ சில விஷயங்களோ குளிகைகளோ கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குருவோ யாரோ ஆசீர்வாதம் பண்ணி சில விஷயங்களை கொடுப்பாங்க. இதை பயன்படுத்து, ஆபத்து நேரத்துல இதை பயன்படுத்து. பயன்படுத்தினா அந்த எதிர்ப்பு அங்க மறைஞ்சிடும், உடனே நீ முன்னேறி முன்னேறி போ. தடைகளை தாண்டி போறதுக்கு சில உபாயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சில மந்திரங்களை சொல்லி கொடுப்பாங்க, சில விசேஷமான சில பொருட்களை கொடுப்பாங்க கையில. இதெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி முன்ன போகணும். பாபா நமக்கு அப்படி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காருங்க. நாம தான் அதெல்லாம் கேட்குறோம், ஆனா அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நமக்கும் அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு? சமயத்துக்கு தகுந்த மாதிரி உன் உருவத்தை மாத்திக்கோ, உன் சொரூபத்தை மாத்திக்கோ, உன் ஸ்திதியை கொண்டு வா. அது ஒரு யுக்தி. இன்னொன்னு என்ன சொல்றாரு? எந்த நேரத்துல எந்த விதமான குணத்தை வெளிப்படுத்தணும், எந்த நேரத்துல எந்த விதமான சக்தியை பயன்படுத்தணும், அதாவது ஆயுதத்தை பயன்படுத்தணும், அதை தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினாதான் வெற்றி. உனக்கு நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன், அப்ப நீ உபயோகப்படுத்தி முன்ன போ. அது ஒரு யுக்தி. அப்படி இல்லையா, நேரம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி பாபாவை பல சம்பந்தங்கள்ல பல உருவங்கள்ல துணைவரா மாத்திக்கோங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கணும். பாபாவை கம்பைண்டா கொண்டு வர்றது, சத்குருவை கம்பைண்டா எடுத்துக்கிட்டு சிஷ்யனா மாறுறது, இல்ல அப்பாவை துணையா வச்சுக்கிட்டு குழந்தைய மாறி போறது, அந்த கடமை உணர்வோட அந்த அர்ப்பணிப்போட அந்த உறவோட கம்பைண்ட் ஆகும் போது எதிரில் இருக்கிற பிரச்சனை உடனே மறைஞ்சிரும். நம்மளுக்கு வெற்றின்றது லேபிள் ஒட்டிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க வெற்றி அடைஞ்சீங்க, உடனே லேபிள் ஒட்டிடுவாங்க. நாம அதை கடந்து முன்ன போயிடுவோம். அப்புறம் அங்க ஒண்ணு வரும், அடுத்த நிலை வரும், அதை தாண்டணும். இப்ப இந்த மலை தாண்டிட்டோம், இப்ப அடுத்த மலை, இது எப்படி தாண்டது, அந்த மலையினுடைய அமைப்பு என்ன, அங்க என்ன பிரச்சனை, அதை உணர்ந்து இப்ப நான் எந்த யுக்தியோட இதை தாண்டணும், எந்த சக்தியோட இதை தாண்டணும், எந்த சம்பந்தத்துல நான் இப்ப இணையணும் பாபா கூட, எந்த சொரூபத்தை எந்த ஸ்திதிய நான் எனக்குள்ள கொண்டு வரணும், இப்படி எல்லாம் சிந்திச்சு செயல்படுத்தி அதையும் தாண்டி முன்ன போகணும். இப்படி பல வழிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா? ஆனா நாம எல்லாத்தையும் கேட்டு புத்தியில வாங்கி திணிச்சுக்கிட்டு சில பெண்கள் இருப்பாங்க, ஒரு பண்டிகை விட மாட்டாங்க, ஒரு நல்ல நாள் விட மாட்டாங்க, தாய் வீட்டுக்கு போறதை விட மாட்டாங்க, உறவினர் வீட்டுக்கு போறதை விட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கிடைக்கும்ன்ற எதையும் தவற விட மாட்டாங்க.
அந்த நேரத்துல பொருட்களோ பரிசுகளோ துணிமணிகளோ ஆபரணங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பீரோ அடுத்த பீரோ ஒரு பீரோ நிறைஞ்சா இன்னொரு பீரோ வாங்கி வாங்கி எல்லாம் உள்ள நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க. விதவிதமான துணி வகைகள் வாங்கி வாங்கி பண்டிகை வந்தா போறோம், விதவிதமான ட்ரெஸ் வாங்கி நிரப்பாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் நைட்டியில தான் இருப்பாங்க, உபயோகமே படுத்த மாட்டாங்க. வாங்கி வாங்கி எல்லாம் ரொப்பிட்டு ஒரு நாள் இறந்துருவாங்க நைட்டிலேயே. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? நம்மளது தினமும் வாங்கிக்கிட்டே இருக்கோம், பாபா கிட்ட புத்தியில நிரப்பிக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் இந்த நைட்டு அதாவது கலியுக இருட்டு இதுக்குள்ளதான் இருக்கேன் நானுன்னு என்ன பிரயோஜனம்? நைட்டியில தான் இருக்கும், எப்ப டைட்டி ஆகிறது இல்லையா? அதனால தேவதை ஆகணும்னா என்ன பண்ணணும்? இரவு காலத்து தாண்டணும், பகல் காலத்துக்குள்ள வரணும், அதாவது சங்கம யுகத்துக்குள்ள வரணும். முதல்ல அங்க பல பல யுக்திகள் பாபா கொடுக்கிறார். நீ இந்த யுக்திகளை பயன்படுத்த, சக்திகளை பயன்படுத்த வெற்றி மாலையை சூடிக்கோ அப்படின்றார் பாபா. உன் திலகத்தை நீயே வச்சுக்கோ, உன் சிம்மாசனத்தை நீயே உருவாக்கு, உன் செங்கோலை நீயே உருவாக்கு. அதுக்காகத்தான் ட்ரையலுக்கு ஒரு ராஜ்யம் உன்னுடைய உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடல்ல இருக்கிற இந்திரியங்களை உன் அண்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, அதை தூய்மையா நடத்து. எல்லா பிரஜைகளுக்கும் அந்த விலங்கு பூட்டி இருக்கு. நம்ம எல்லா இந்திரியங்களும் இன்னைக்கு அதுவா வேலை பார்த்ததுன்னா எப்படி பார்க்கும் தெரியுமா? இப்ப நம்ம கண்ணு தன் பாட்டுக்கு வேலை பார்க்குதுன்னா, தானா வேலை பார்க்குது, நம்ம வாய் அது பாட்டுக்கு பேசுதுன்னா எல்லாம் நஷ்டத்தை கொடுக்குற வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அது போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் மனசை விட்டு பாருங்க, அது எங்கெல்லாமோ சுத்தறதுக்கு போகுது. அது ஏன்னா எல்லாமே வந்து நோயாளிகளாக இருக்கு, கூடவே அஞ்ஞானத்தில் ஊறி போய் கிடக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அடிமைகளாக இருக்கு எல்லா இந்திரியங்களும், பலகீனமாகி போயிருக்கு, விகாரத்தினுடைய அழுக்கு துருப்பிடிச்சு போயிருக்கு எல்லா இந்திரியங்கள்லையும். இப்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இந்த பிரஜைகளை ஆரோக்கியமா உருவாக்குறது ஒரு அரசனுடைய கடமை. நான் தான் இங்க அரசனா இருக்கேன், என்னுடைய உடலுக்கு அரசனா நான் தான் இருக்கிறேன். தேகி அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நான் ராஜாவா இருக்கேன் இந்த ராஜ்யத்துக்கு. தேகின்னா நான் அரசனா இருக்கேன், அதிகாரியா இருக்கேன், ராஜாவா இருக்கேன். நீங்க மகாராஜாவா கூட இருக்கலாம், மகாராஜான்னு ஆற்றல் மிகுந்தவர், இன்னும் பெரிய சக்கரவர்த்தின்னா இன்னும் ஆற்றல் அதிகம். அதனாலதான் திரேதா யுகத்துல இருந்தவங்களுக்கு அரச ராஜான்னு பேரு, சத்யுகத்துல இருந்த நாராயணனுக்கு மகாராஜான்னு பேரு. அந்த ஆற்றல் விகிதாச்சாரம் குறையும் போது அந்த மதிப்பும் குறைஞ்சு போகுது, இல்ல மதிப்பும் ஏறி போகுது. இப்ப நாம ராஜாவா இருக்கிறோமா சக்கரவர்த்தியா இருக்கணுமா நம்ம ராஜ்யத்துக்குன்றது நாம தான் டிசைட் பண்ணணும். அதனால அதுக்கான யுக்திகள் நம்ம நிறைய உருவாக்கணும். பாபா சொல்வாரு, இது ஜூட்டி மாயா, ஜூட்டி காயா, ஜூட்டி சம்சார். சம்சார்னா உலகம், காயான்னா உடல். ஜூட்டி காயா, இப்ப தயாராயிருக்கிற உடல்கள் எல்லாம் பொய்யா தயாராயிருக்கு. சிருஷ்டின்றது தூய்மையாகிறது தான், சிருஷ்டினுடைய ஆதாரமே தூய்மை தான். இறைவன் எந்த ஆதாரத்துல சிருஷ்டியை உருவாக்குறாரு? இன்னைக்கு தூய்மையினுடைய ஆதாரத்துல தானே. அந்த தூய் இப்ப வந்து புராணங்கள்ல வந்து இன்னாருக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் பிறக்கவில்லைன்னா தூய்மையினுடைய ஆதாரத்துல ஜென்மம் கொடுக்கிற பவர் அவங்க கிட்ட இல்லைன்றதா அர்த்தம். உடலால ஜென்மம் கொடுக்கிற பழக்கம் அடுத்தடுத்த காலங்கள்ல வந்ததுதான். புராண காலங்கள்ல உடலால ஜென்மம் கொடுக்கறதுன்றது இருந்தது இல்லை, நிர்விகாரி உலகம். அந்த எனர்ஜி அவங்களுக்கு இல்லாததுனால்தான் குழந்தைகள் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு யாருக்கும் தெரியல. அதான் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யற ஒரு சாதாரண கிராமத்து வாசி 10 குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கற வலிமை இருக்குன்னா, ஒரு ஆனானப்பட்ட தசரதனுக்கு அந்த சக்தி இல்லைன்னா என்ன சொல்றது? ஒரு பாண்டு மகாராஜாவுக்கு குழந்தைகள் உருவாக்க அவருக்கு முடியாதுன்றது இருக்கு அங்க நிலைமை. மகாபாரதத்துல ராமாயணத்துல தசரதனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை.
குழந்தைகள் இல்லைன்ற கவலை இருக்குன்னா, அப்ப இன்னைக்கு இருக்கிற பலகீனமான மனுஷனே ஒரு 10 பேருக்கு ஜென்மம் கொடுக்கறான் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் ஜென்மம் கொடுக்க முடியல? ஏன்னா உடல் ரீதியான விஷயம் பற்றிய பேச்சு கிடையாது அன்னைக்கு. இது இன்னைக்கு பேச்சு இப்படி இருக்கு. அதனுடைய காரணம் என்னன்னு இன்னைக்கு எந்த வரலாற்றிலும் எழுதப்படலை. ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, அதுக்கு காரணம் என்னன்ற ரகசியம் எங்கேயுமே எழுதப்படலை. இன்னைக்கு நமக்கு தெரியுது என்ன காரணம்னு. அப்போ தூய்மையாக உருவாக்குறது தான் சிருஷ்டி. ஆனா துவாபர யுகத்தினுடைய ஆதியிலே நான் உடல் அப்படின்ற நிலைமைக்கு வந்து என்னை நான் சிருஷ்டி பண்ணிக்கிட்டேன். உடலை என்னுடைய உடல் எப்படி தயாராச்சு? உடல்களினுடைய காரணத்தால தான் தயார். உடல்கள் மூலமா தான் உடல் தயாராகுது. இங்க சிருஷ்டியினுடைய வழியே தப்பா போச்சு. பொய்யான ஒரு ப்ராடக்ட் இது. சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ப்ராடக்ட் டூப்ளிகேட்டுன்னு. இது ஒரிஜினல் ப்ராடக்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்றாங்க இல்லையா. சிலர் சொல்லுவாங்க இல்லையா காமெடியா கூட, ஒரிஜினலா இந்த ஒரு ப்ராடக்ட்னா, இல்லைங்க ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட் தான், ஆனா ஒரிஜினல் கூட நல்லா வேலை செய்யணும் சொல்றாங்கல்ல இன்னைக்கு. ஏன் அதுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு போடுறாங்க? இதுல இருக்கிற எல்லா மோட்டார்ஸும் அதுலயும் இருக்கும், இது பண்ற ஃபங்க்ஷன் எதுவும் எல்லாமே அதுவும் பண்ணும், அப்புறம் எதுக்கு அது டூப்ளிகேட்னு சொல்றாங்க? எல்லா வேலையும் அதுவும் பண்ணுது இல்லையா? இந்த மோட்டார் எப்படி இருக்கு இயங்குதோ அந்த மோட்டார் அப்படித்தானே இயங்குது. அப்ப என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும்? ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும்னு ஏன் கேட்கிறோம் இல்லையா? அந்த இந்தியன் சர்வீஸ் உடைய அந்த முத்திரை இருக்கணும் இல்லையா? இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டதா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஈஸ்வரிய கவர்மெண்ட் ஒத்துக்கிற வழியில் இருந்தாதானே அது ஒரிஜினல். அதுக்கு விரோதமா இருக்கிறது டூப்ளிகேட். அப்போ துவாபர யுகத்திலிருந்து வந்த உடல்கள் தயாரான விதம் டூப்ளிகேட். அதனால்தான் பாபா ஜூட்டி காயா அன்றார், பொய்யான உடல்கள் இதெல்லாம் நம்ம 1000 மாட்டி கேட்டிருப்போம் முரளியில, ஜூட்டி காயான்றது. ஜூட்டி மாயா, மாயான்றவனே வெறும் பித்தலாட்டுக்காரன், முழுக்க 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 பொய்யானவன். பொய்யான தகவல்களாலேயே ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடியவன் தான் மாயை. அதுதான் ஜூட்டி சன்சார் என்றார் பாபா. அந்த உலகமே பொய். இப்ப இருக்கிற உலகமே சுகத்தை கொடுக்கறதுக்கான சாதனங்கள். இந்த சாதனங்கள் சுகத்தை கொடுக்குதான்னா துக்கத்தையும் கொடுக்குது இல்லையா? ஒரு கேஸ் இருக்குன்னா சுகத்தையும் கொடுக்குது, வெடிச்சா துக்கத்தையும் கொடுக்கும். வெறும் சுகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சாதனங்கள் சொர்க்கத்துல மட்டும்தான் இருந்தது, அது துக்கத்தை கொடுக்காது. பாபா சுகத்தை மட்டுமே கொடுப்பார், துக்கத்தை கொடுக்க மாட்டார். துக்க ஹர்த்தா அவர், சுக கர்த்தா அவர். அப்போ அவரு அவரால் ஏற்பட்ட உலகம், அவரால் சொல்லப்பட்ட விதிப்படி ஏற்பட்ட உலகத்தினுடைய உடல்கள் தயாரான விதம் எல்லாமே தூய்மையான சிருஷ்டி, சுத்த திருஷ்டி, சுத்த சிருஷ்டின்னு பாபா. திருஷ்டி எப்படி இருக்குமோ சிருஷ்டி அப்படிதான் இருக்கும்ன்ற சுத்தமான திருஷ்டி இருந்தது கணவன் மனைவிக்குள்ள. அதனால குழந்தை கர்ப்பத்துல உருவானது சொர்க்கத்துலன்னு பாபா சொல்வார். அப்போ யோக பலத்தால உருவான குழந்தைகள் சொர்க்கத்துல, திரேதாயுகம் வரலையும் யோக பலத்தால குழந்தைகள் உற்பத்தி ஆயிட்டு இருந்தாங்க. அப்பவும் கூட 10-15 குழந்தைகள் இருந்தாங்க சொர்க்கத்துலன்னு கிடையாது, ஒரு ஆண் ஒரு பெண் அவ்வளவுதான் அவங்க ஜென்மம் கொடுக்குறாங்க. மொத்த யோக பலத்தையும் உடல்களை தயாரிக்கிற மிஷினாவே அவங்க இருந்துட்டாங்கன்னா மொத்த யோக பலமும் குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கவே போயிடும். அப்புறம் அவங்க வாழறதுக்கான யோக பலம் வேணும் இல்லையா? அதனாலதான் அவசியம் ஒண்ணு, உடல், அதாவது குழந்தை செல்வம்ன்றது அவசியத்துல ஒண்ணு. 16 செல்வங்கள்னா இது ஒரு செல்வம், அதுக்கு அந்த யோக பலத்தை குறைஞ்ச அளவு மட்டும் உபயோகப்படுத்துறாங்க. திரேதா யுகத்துல அந்த யோக பலம் குறையறதுனால்தான் துவாபர யுகத்திலிருந்து குழந்தைகள் இல்லாம போனாங்க அரசர்களுக்குன்றது ஹிஸ்டரி. அது ஏன்றது இன்னி வரலாம் யாருக்கும் தெரியாது, யாராலையும் எழுதவும் முடியாது. இப்படி நாம சொன்னா கூட விசித்திரமா யோசிப்பாங்க, என்னது இது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும்.
ஆனா ஒண்ணு புரியலன்றதுனால உண்மைன்றத மறைக்க முடியாது, மறுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு புரியல, ஞானம் இல்ல, இந்த ரீதியில சிந்திக்க தெரியாதுன்றதுனாலயே இருக்கிற சத்தியம் இல்லாம ஆயிடாது இல்லையா? ஆனா இன்னைக்கு குழந்தைய அபார்ஷன் பண்றது எவ்வளோ, அபாலிஷ் பண்றது எவ்வளோ அப்படின்னா உடல்கள் மூலமா தயாராகுது அது இல்லையா? எத்தனை பாட்டுகள் எழுதியிருக்காங்க, வருஷத்துக்கு ஒண்ணு குழந்தை அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் ஒரு இது மாதிரி ஆயிடுது, தாயும் தகப்பனும் குழந்தைகளை உருவாக்குற ஃபேக்டரி மாதிரி ஆயிடுது வீடுங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஆற்றல் எல்லாமே எவ்வளோ தாழ்ந்து போகுது பாருங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்போ வந்து எல்லா சிருஷ்டியுமே தூய்மையினுடைய ஆதாரத்துல உருவாக்கக்கூடிய நேரத்துல குழந்தைகளே நீங்க இருக்கீங்க. அதனால உங்க சங்கல்பம் தூய்மையா இருந்தா காரியம் தூய்மையானதா சிருஷ்டி ஆகும். பார்வை தூய்மையா இருந்தா அதுல ஒரு சிருஷ்டி தூய்மையானது ஒண்ணு நடக்கும். எல்லாத்தையுமே நீங்க தூய்மையா அணுகுங்க, தூய்மையா உள்வாங்குங்க. நீங்க கொடுக்கறதும் தூய்மையா இருக்கட்டும், எடுக்கிறதும் தூய்மையா இருக்கட்டும், அப்போ கொடுத்த விஷயமும் எடுத்த விஷயமும் புதுசா ஒரு உலகம் சிருஷ்டி ஆகும். அதுதான் நம்ம முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காரியம். ஆனா நமக்குள்ளேயே சம்ஸ்காரம் பழசு ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, அழுக்கா உட்கார்ந்துருக்கு. என் கையை அழுக்க வச்சுக்கிட்டு நான் வந்து இன்னொரு இடத்த சுத்தப்படுத்துறேன்னா முடியாது இல்லையா? என் கையிலயே சேர் இருக்கு. நான் போய் ஒரு இடத்த நான் சுத்தப்படுத்துறேன்னா நான் சேர்த்து தான் தடுவேன். அங்க போய் என் கையை சுத்தம் பண்ணிட்டு தானே ஒரு சுத்தமான விஷய பொருளை எடுத்துட்டு போய் தானே அழுக்கான இடத்த சுத்தப்படுத்தணும். அதனால்தான் பரம தூய்மையா இருக்கிற அப்பா வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காரு இந்த உலகத்தை. இந்த உலகத்துக்கு வந்தவங்க எல்லாம் அழுக்கடைஞ்சிருக்காங்க. இவங்க இவங்களையோ யாரையுமே தன்னையோ கூட சுத்தப்படுத்திக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகம் இத்தனை குருமார்களை வச்சுக்கிட்டு கூட இன்னும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன யாராலையும் தூய்மைப்படுத்த முடியாது. அதனாலதான் குருமார்கள் சன்னியாசிகள் கூட பதித்த பாவனனே வாங்க எங்களை தூய்மைப்படுத்துங்கன்னு அவங்களே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தூய்மைப்படுத்திடுவாங்க எங்களை என்ன, மத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்ஞானம். இப்ப நாம வந்து பாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். நான் வந்து சம்பூர்ண நிலையை அடையணும், முழு உலகத்துக்கு கொடுக்குற அளவுக்கு சம்பன்ன நிலைக்கு வரணும், கர்மாதீத ஆகணும், எல்லா தற்காத்து கொள்ளணும் இல்லையா? தன்னுடைய விதியை தானே உருவாக்கணும். அப்போ எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு, ஆப்போசிட் பார்ட்டிகள் எவ்வளவு பேர் நம்ம ராஜ்யத்தை நடத்த விடுவாம தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா நான் ராஜ்யத்தை சரிவர திறம்பட மத்த ராஜாவை விட நான் நல்ல ராஜ்யம் பண்ணி காட்டுவேன்றதுதான் சேலஞ்சு. இப்ப இந்தியால எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாலும் சில பேருக்கு என்ன ஆகும், நான் மட்டும் முதலமைச்சரா வந்தா இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான முதலமைச்சரா இருப்பேன், பெயரும் புகழும் பெற்ற ஒரு முதல் மந்திரியா இருந்து என் சாதனையை மத்த ஸ்டேட்ல ஃபாலோ பண்ற அளவுக்கு நான் வளர்த்தி காட்டுவேன்ற ஒரு உத்வேகம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் என்னுடைய ராஜ்யத்தை மற்ற ஆத்மாக்கள் அவங்கவுங்களுடைய ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறத விட நான் என்னுடைய ராஜ்யத்தை ரொம்ப சிறந்த முறையில நடத்தி காட்டுவேன் அப்படின்ற சேலஞ்சு, சுய விருப்பம். அதுக்கு பேர் தான் தேகி அபிமானி. அந்த அபிமானம் வரணும், அதை நான் செய்யணும்ன்ற சுய விருப்பம் வரணும். நான் தேகின்னா ராஜான்னு அர்த்தம். அப்போ இந்த தேகி அபிமானி ரோல் பண்ணணும் ஒரு ஆத்மானா அவனுக்கு முதல்ல ஆத்ம அபிமானம் இருக்கணும். அதாவது நான் ஆத்மாவா இருக்கிறேன், எனக்கு ஆற்றல் இவ்வளவு இருக்கு, நான் யாருடைய குழந்தையா இருக்கிறேன், நான் என்னவா இருந்திருக்கிறேன், என்னவா ஆக போறேன், என்னுடைய வல்லமை எவ்வளோ, எனக்கான பதவிகள் எவ்வளோ, எனக்கான மகிமைகள் எவ்வளோ, நான் யார் வாஸ்தவத்துலன்ற தன்னுடைய அந்த இயற்கையினுடைய தன்மை மேல அபிமானம் வரணும். அதுக்கு பேர் தான் ஆத்ம அபிமானம்னு சொல்றது. ஆத்ம அபிமானமா இருக்கிற ஒருத்தரால் தான் தேகி அபிமானி ரோல் திறமையா செய்ய முடியும். சொல்றாங்க இல்லையா நெப்போலியன் பத்தி, நெப்போலியன் படை கொஞ்சமா இருந்தது, ஆனா அவங்க போய் அட்டாக் பண்ற அந்த இடத்துல வீரர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது.
ஒரு 50,000 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, இவருடைய பக்கத்துல எதிரணியில அதிகபட்சமா இருக்கிறாங்க போர் வீரர்கள். நாளைக்கு அட்டாக் பண்ணணும். எல்லாரும் வந்து சொல்றாங்க, நம்ம படை வீரர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு, நாம முன்னேறி போனோம்னா மொத்தமா தோல்வி அடைஞ்சிருவோம் நாளைக்கு. அதை ஏத்துக்க முடியல நெப்போலியனால. என்ன சொல்றாரு, 1.5 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம சேனையில அப்படின்றாரு. 1.5 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம சேனையில. அவங்க போர் வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் வந்துருச்சு, வேற எங்கேயோ மறைவா நின்னுட்டு இருக்காங்க போல, பிளான் பண்ணியிருக்கார் போல, நெப்போலியன் வேற ஏதோ ஐடியா பண்ணியிருக்கார் போல. 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் என்ன, தைரியமா போராடுவோம். ஆனா இருக்கிறது அங்க 50,000 பேர் தான். இவர் சொன்னாரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க சைன்யத்துலன்னு, அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க நாளைக்குன்னு. எல்லாருக்கும் இது வந்து செய்தி போயாச்சு, எல்லாருக்கும் உற்சாகம் வந்துருச்சு. அந்த பக்கம் நம்மளை விட கம்மி தான். அப்போ அப்ப நாம வந்து எந்த நேரத்துல எந்த சீக்ரெட்ல அவங்க வந்து ஜாயின் ஆவாங்கன்னு தெரியாது, மொத்தத்துல நாம போவோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நாம தான் ஜெயிக்க போறோம்னு வந்துருச்சு. ஏன்னா எதிரணியில ஒரு 60,000 பேர் இருந்திருப்பாங்க போர் வீரர்கள். நம்ம 50,000 விட அவங்க 10,000 அதிகம் பயந்துருப்பாங்க. நம்ம 1.5 லட்சம் 3 அளவுல இருக்கும், நம்ம மிதிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் எதிரணியேன்னு சொல்லிட்டு உற்சாகமா யுத்தத்துக்கு போனாங்க. இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனா கடைசி வரலையும் 1.5 லட்சம் பேர் யாரும் வரல, இருந்த வீரர்கள் தான் யுத்தம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. இவங்கள விட அதிகமா இருந்த எண்ணிக்கையை விட குறைவா இருந்தவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் கேட்டாங்க மகாரா, அதாவது அவரை கேட்டாங்க, நீங்க வந்து இப்படி பொய் சொல்லலாமா, என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பொய் சொல்லலாமா எங்களுக்கு, அடுத்த முறை நாங்க எப்படி நம்புறது, 50,000 பேரை வச்சுட்டு கடைசி வரலையும் யாருமே வரலையே, நாங்க தானே இருந்தோம் இறுதி வரலையும், ஆனா நீங்க ஏன் இப்படி பொய் சொன்னீங்க, நான் பொய் சொல்லலையேன்னார். உண்மைதான் சொன்னேன்னார். அது எப்படி உண்மை, எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க சேனையில? நாங்க 50,000 பேர் இருக்கோம். இந்த பார் நெப்போலியன் 1 லாக் சோல்ஜர் ஈக்குவல் 1 நெப்போலியன் அப்படின்னாராம். நானே 1 லட்சம் வீரருக்கு சமம், நான் ஒருத்தனே. அப்ப அவர் தன்னை பற்றி எவ்வளோ சுய கௌரவம் வச்சுட்டு இருந்தாரு, அபிமானம் வச்சுக்கிட்டு இருந்தார், அந்த ஆற்றல் அவரால் இயங்க முடிஞ்சது, வெற்றி அடைய முடிஞ்சதுன்னு போது இதுதான் ஆத்ம அபிமானம்ன்றது. அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு இல்லாததை நடத்தி காட்டுறது, அசம்பவம் சம்பவம் ஆக்குறது, அசாதாரணம் சாதாரணமா ஆக்குறது, அதுதான் சாமர்த்தியம்ன்றார் பாபா. கூட சர்வசக்திவான் கடவுளே இருக்கிறதுல கூட மேகூனா அப்படின்றார் இல்லையா பாபா, நான் இருக்கிறேன் இல்லையா அவன் கூட அப்படின்றார் இல்லையா. அதை விட வேற என்ன வேணும், 50,000 பேர் சோல்ஜர் இருந்தாங்க நெப்போலியனுக்குன்னா எனக்கு ஆல்மைட்டி அத்தாரிட்டியோ கூட இருக்காரு, ஒருத்தர் கூட தேவையில்லை எனக்கு. பாபாவே சில பாணிகள்ல சொல்வாரு, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேரையும் ஒரு தராசுல வை, ஒரு தராசுல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வை, ஒரு தராசுல அப்பாவை வை, எதுக்கு பலம் அதிகம், மொத்தம் இந்த உலகமே சேர்ந்து உன்னை எதிர்த்தாலும் நீ தான் வெற்றி அடைவாய். ஏன்னா வேர்ல்ட் ஆல்மைட்டி உட்கார்ந்துருக்கேன் உன் கூட, யாரும் உன்னை டிஃபீட் பண்ண முடியாது. அந்த அபிமானம் இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும், சுயத்து மேல அவ்வளவு மரியாதை இருக்கணும், தன்னுடைய மரியாதையில தான் தெரிஞ்சிருக்கணும். ஐயோ நான் வேலைக்கு உதவாதவன், நான் இப்படி நான் அப்படி, நான் டிசர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அத்தை பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து மாயாவினுடைய உபதேசங்கள் உள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு மந்திரங்கள் மாதிரி, அதை கேட்டு 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 டல் ஆகி போறது. இதுக்கு பேர் தான் தேக அபிமானம்ன்றது. தன்னையும் பாதுகாக்க முடியாம, அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாம, யஜ்ஞத்துக்கோ ஈஸ்வரிய காரியத்துக்கோ ஒரு நல்ல பேரையும் எடுத்து கொடுக்க முடியாத, எதையுமே உருவாக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன, பாடி கான்சியஸ், தேக பேர்ல இருக்கிற அபிமானம். இப்படிதான் தேக அபிமானம்னு இருக்கு, ஆத்ம அபிமானம்னு இருக்கு, தேகி அபிமானம்னு இருக்கு. அப்போ இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானத்தையும் தேகி அபிமானத்தையும் வச்சுக்கிட்டு இப்படை தோற்கின் எப்படி வெல்லும்னு சொல்றாங்க இல்லையா பாபா, அதையே சொல்றாரு இல்லையா. நீங்க ஜெயிக்கலன்னா வேற யாரு ஜெயிப்பாங்க,
அதே வார்த்தையை தானே பாபா சொல்றாரு, வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு இல்லையா. ஒவ்வொரு கல்பத்தினுடைய இறுதியிலும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்கன்றத சொல்லியிருக்காரு. நடந்திருக்கு, பூர்வ கல்பத்துல சங்கமயுக கடைசியில இதுதான் நடந்திருக்கு. இந்த கல்பத்திலையும் அதுதான் நடக்கும். ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு வருங்காலம் வந்து கணிச்சே சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. ஜெயிப்போமா இல்லையான்றது தெரியல, நான் முயற்சி பண்ண வேண்டி இருக்கு, ஆனா ஜெயிப்பேனா இல்லையா தெரியலன்ற விஷயமே இல்லைங்க. சத்தியமேவ ஜெயத்தே இல்லையா, வாய்மையே வெல்லும் இல்லையா. வாய்மையினுடைய வழியில போயிட்டு இருக்கோம், எல்லாமே உண்மை விஷயங்கள். உண்மையான உடல் தயாராகுதுங்க, உண்மையான உலகம் தயார் சிருஷ்டி ஆயிட்டு இருக்கு இப்போ. அப்ப இந்த உண்மைதான் ஜெயிக்கும் பொய்ய. ஆனா நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கும், அதாவது நம்ம சித்தத்தையும் மனசையும் புத்தியையும் வார்த்தையையும் பார்வையையும் விருத்தியையும் பாவனையையும் விருப்பங்களையும் யோசனைகளையும் கர்மாக்களையும் பேச்சையும் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும், தவறான முறையில ஈடுபடுத்தக்கூடாது எதையுமே அப்படின்னா நம்ம சில பல யுக்திகளை கையாளணும்ன்றார் பாபா. அதுதான் ராஜதந்திரம். ராஜ்யத்தை நடத்துறவனுக்கு தேவையானது சக்தி கூடவே புத்தி. அதை வச்சுதான் பாபா என்ன சொல்றாரு, சுலபமா நீ முன்னேறணும்னா முதல்ல மாயான்றவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பரமாத்மா யாருன்றது நல்லா உணர், நீ யாருன்றத உணர், உலகம் இப்ப என்னவா இருக்குன்னு உணர், சைக்கிள் எங்க வந்து நின்று இருக்குன்றத பார். நம்ம கிட்டதான் இருக்கு எல்லா பவரும், எதிரில யாருமே இல்லை, எல்லாம் செத்து போயிருக்காங்க. நீ பிரயோகம் பண்ண அம்புன்னு இறைவன் சொன்ன மாதிரி கீதையில நம்ம முன்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லைங்க, எல்லாம் உளுத்து போன விஷயமா தான் இருக்கு. உளுத்து போன கதவை சும்மா விரல் வச்சாலே விழுந்துரும், ஆனா நிக்குது, பெருசா நிக்கிற மாதிரி நிக்குது தோற்றத்துக்கு, ஆனா உளுத்து போயிருக்குன்னு தெரியாது நமக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமா நிக்குது அது, உயரமா பெருசா நம்மால போய் இந்த கதவு போய் தள்ள முடியுமான்னு விரல் வச்சாலே விழுந்துரும் அது. ஏன்னா அப்படி தளர்ந்து சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்காது அங்கங்க பேப்பர் மாதிரி, உளுத்து போயிருக்கு மொத்தமாவே. அது பாபா உணர வைக்கிறார், அங்க நிஜமான கதவு இல்ல, பலமான கதவு இல்ல, நீ கிட்ட போனாவே விழுந்துரும் அது இல்லையா. ஓ அதாவது அதனாலதான் பாபா சொல்றாரு, நீ வெளி உலகத்திலிருந்து வர்ற விஷயங்களை கேக்குற விதம் பாக்குற விதம் உணர்ற விதம் அதை மட்டும் சரியா பயன்படுத்துன்றாரு பாபா. யதார்த்தத்தை பயன்படுத்து, பொய்யான தகவல் எதுவும் சொல்றது இல்ல பாபா. நாம பொய்யான தகவல்கள், ராவண ராஜ்யம் இல்லையா, பொய்யான தகவல்கள் நிஜத்தை போல நம்ம முன்னாடி உலா வந்துகிட்டு இருக்கு. அத ராவண ராஜ்யத்துல இருக்கிற மனுஷங்களே என்ன சொல்றாங்க, கண்ணால பாக்குறது பொய், காதால கேட்டுட்டு இருக்கே அது கூட பொய் தான். தீர விசாரணை செய்யும் போதுதான் அந்த உண்மை என்ன, அதுக்குள்ள என்ன உண்மை இருக்குன்னு தெரியும்னு அவங்களே சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்ம பொய்யான ஜூட்டி மாயா ஜூட்டி காயா ஜூட்டி சம்சார பாத்துக்கிட்டு நாம புத்திய ரொம்ப பலகீனப்படுத்திக்கிறோம், பயப்படுறோம். அது பெருசா இருக்கும் போல இருக்கே புருஷார்த்தம், கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, நாமள என்ன பண்றோம், சிருஷ்டி பண்றோம், பலகீனத்தை சிருஷ்டி பண்றோம். முதலே இருக்கு, இன்னும் கூட அதுக்கு வந்து உரம் போட்டு தண்ணி ஊத்தி பலம் கூட்டுறோம், பலகீனத்துக்கு பலம் கூட்டுறோம். அப்ப நமக்கு பாபா கொடுக்குற பாலனை எல்லாத்தையும் வீண் பண்றோம். ரிட்டர்ன் எங்க கொடுக்க போறோம் பாபாக்கு, கடங்காரனா தான் போப்போம். அப்ப நமக்கு உயர்ந்த பதவி கொடுத்துருவான் டிராமா. அப்ப என்னதான் பண்ணணும் பாபா சொல்றாரு, எந்த விஷயத்தையும் மூன்றாவது கண்ணால பார். பாபாவே கிளியரா 5000 வருஷத்தினுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காரு இல்லையா, ஒவ்வொரு யுகமும் என்ன ஆச்சு, அதுல பார்ட் பண்ணவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் யாரு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த இயற்கை இவ்வளவு சீற்றம் அடைஞ்சிருக்கு, ஏன் மாயா தீவிரகதியில யுத்தம் பண்ணுது, அப்பா ஏன் வந்திருக்காங்க, நம்மளுக்கு ஏன் ஜென்மம் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன நடக்குது, எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துருக்காரு இல்லையா. இதெல்லாம் பக்கமா வச்சுட்டு இவன் வந்து இப்படி நின்னு இப்படி திட்டான், இவ வந்து இப்படி நின்றுன்னு இப்படி பாக்குறா, நம்ம இதையும் பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த முகத்துல இருக்கிற கண்ணு தான் பார்த்துட்டு இருக்கு, அந்த மூன்றாவது கண்ணு பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. நாம என்னென்ன ஆத்மான்றத மறந்து தேகமா மாறி போய் தேகத்தினுடைய கண்ணால பாக்குறது அது பொய் தகவல். அது எப்படிங்க பொய்யாகும் தகவல்? எதிரில் நடக்கிறது தானுங்க, இருக்கிறத தானே பார்த்துட்டு இருக்கோம், அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா தவறுதான், பொய் மெய்யாக மெய் பொய்யாக பொய் மெய்யாக இருக்கு இந்த உலகத்துல. உதாரணம் வேணும்னா இப்ப கைகை ராமனுடைய பட்டாபிஷேகம்னு கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். அவளை விட யாரும் சந்தோஷப்படலை. அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அன்னதானம் கொடு, அந்த ஊருக்கெல்லாம் அன்னதானம் கொடுங்க, எல்லாம் விழா கொண்டாடுங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுங்க, பிரஜைகளுக்கெல்லாம் உற்சாகம் துணிமணிகள் கொடுங்க, ஆறு வாரம் கொண்டாட்டம் எல்லாரையும் போய் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு உற்சாகப்படுத்துற. முதல்ல அந்த காரியத்தை பண்ணவளே அவதான். அந்த காதல விழுந்த உடனே வெகுண்டு எழுந்து, என் பிள்ளைக்கு அரசாங்கத்தை கொடுக்காம ராமனுக்கு கொடுக்குறியா நீன்னு வெகுண்டு எழுந்ததா சரித்திரத்துல எழுதப்படவில்லை. கைகையினுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது கேள்விப்பட்ட உடனே? என்ன துள்ளலும் உற்சாகமும் சந்தோஷமும் எல்லாம் மீறி கரை மீறி போச்சு அவளுக்கு. அவ்வளவு ஆனந்தப்பட்ட அவதான். ஆனா மந்திரையினுடைய சில வார்த்தைகளால அவ வந்து தசரதன் கிட்ட போயிட்டு, எனக்கு ரெண்டு வரம் ஏற்கனவே ஒரு யுத்தத்துல நான் உங்களுக்கு துணையா இருக்கும் போது சந்தோஷப்பட்டு உனக்கு நான் எனக்கு சரியான நேரத்துல உதவி பண்ணேன், அதனால நீ கேட்கிற வரத்தை கொடுக்குற, கேள் என்ன வேணுமோ கேள் நான் கொடுக்குறேன்னார். அப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை. சத்தியுகத்துல எப்படி தேவைகள் இல்லையோ அப்படி இருந்திருக்கு. தேவைப்படும் போது வேணா கேட்டுக்கிறேனே, தேவையே இல்லை என்னத்தை கேட்கறதுன்னு விட்டாச்சு. அதை பயன்படுத்தி அவ போயிட்டு ரெண்டு வரத்தை கேட்கிறான்றது நம்ம கதையில கேட்டிருக்கோம். முதல் வரம் என்ன? ராமன் வந்து, அதாவது பரதன் வந்து அரசு முடி சூட்டிக்கணும். அடுத்தது என்ன? 14 வருடங்கள் ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு போகணும். இதுதான் அவளுடைய ரெண்டு கோரிக்கை இல்லையா? இதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே. அதனால வந்து தசரதன் இறந்துட்டாரு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. பரதன் அந்த நேரத்துல பாட்டி வீட்டுக்கு போயிருக்காரு, இல்ல பரதன் இல்ல, இருந்திருந்தால் இன்னும் கூட கலவரங்கள் வெடிச்சிருக்கும், அம்மாவை கொன்னு இருப்பான் அந்த நேரத்துல, என்ன வேணா நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வரையிலும் கைகேயி ஒரு தவறானவளா சித்தரிக்கப்படுற. கௌசல்யாவை கௌசல்யா புத்திரா அப்படின்னு மகிமைப்படுத்திக்கிறாங்க. விஷ்ணு மந்திரங்கள் எல்லாம் கௌசல்யா ராமபூர்வாய அப்படின்றாங்க. கௌசல்யா மூலமா பிறந்தவனே அப்படின்னு பெருமைப்படுத்துறாங்க. கௌசல்யா அங்க மகிமைகளுக்குள்ள வந்துட்டான். ஆனா கைகை நிந்தனைக்குள்ளேயே இருக்கா இன்னமும். இதுதான் உலக பார்வையில இருக்கிற விஷயம். இதுக்குள்ள இருக்கிற நிஜம் வேற. அதுக்கு பிறகு ராமன் என்ன பண்ணாரு? அப்பாவனுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக காட்டு கிளம்பிட்டார். சீதை தானும் கிளம்பிட்டான், கூடவே லட்சுமணனும் கிளம்பிட்டான். அப்போ லட்சுமணன் கிளம்பும் போது அவனுடைய மனைவி மேல அவனுக்கு ரொம்ப பிரியம், ஊர்மிளை அவ பேரு. இவன் கிளம்புறாங்க, என்ன சீதை என்ன பண்ணா? நான் ஒத்துக்கவே மாட்டேன், அது என்னவா இருக்கட்டும், ராமன் எங்க இருக்கிறானோ அதுதான் எனக்கு அயோத்தி, நான் வந்தே வருவேன், அடம் பிடிச்சி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கிளம்பிட்டான். அப்போ லட்சுமணன் போய் தன் மனைவியை பார்க்கலான்னு போறான். போகும்போது சாதாரணமா எல்லா நாளும் சாதாரணமா இருக்கிற ஒரு பெண்ணு ஊர்மிளை அந்த நேரம் பார்த்து விசேஷமா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு பட்டாடை உடுத்தி இன்னும் விசேஷமா ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கா. தெரியும் கணவன் வந்து வனத்துக்கு போறான்னு தெரியும். போய் பார்த்தா அவ கூட அழுதுகிட்ட, அவ எங்க அடம் பண்ண போறா அப்படின்ற கவலையில போறாரு லட்சுமணன் அவளுடைய அந்த புறத்துக்கு. அவளை எப்படி சமாதானம் பண்ற தெரியல லட்சுமணன். போன அவ வந்து ஒரு திமிரா உட்காந்துருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு, இப்ப என்ன நீ, நான் காட்டுக்கு போறேன்னு, நீ காட்டுக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்,
நான் அப்போ சொன்னேன், அவனுக்கு தானே சாபம், அதாவது அவனுக்கு ராமனுக்காக தானே அவங்க கொடுத்துருக்கிறது, உன்னை யார் போ சொன்ன, நீ எல்லாம் போ தேவையில்லை, நீ தேவையில்லாத போன நான் ஏன் வருந்தணும், நீ என்னை பத்தி யோசிச்சியா, நீ வேணும்னே சண்டை பிடிக்கிறான், சண்டை பிடிச்சி வெறுப்பாய் போச்சு லட்சுமணன், வெறுப்பாயிட்டு கிளம்பிடுறோம். அப்போ இந்த கைகையும் லட்சுமணனுடைய மனைவியும் எவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்கன்றது சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிற விஷயம். ஆனா அங்க உண்மை என்ன, கைகைக்கு ஜோதிடத்துல ஆர்வம் அதிகம், நம்பிக்கை அதிகம், அந்த ஆற்றல் அதிகம்னு இன்னொரு கிளை கதைகள் சொல்லுது. அந்த ஜோதிடப்படி பார்த்தா அடுத்த 14 வருடங்கள் அயோத்தியை யார் ஆண்டாலும் அவங்க இறக்க வேண்டி வரும், அதாவது அயோத்தியனுடைய அரசனா இருக்க வேண்டியவங்க இறக்க வேண்டி வரும்னு ஜாதகத்துல இருக்கு. தசரதன் அதனால்தான் இறக்குற, இறக்கணும். அங்க யாரு ராஜான்ற பேர்ல இருந்தாலும் இந்த 14 வருஷங்களுக்குள்ள அவங்க செத்தாகணும்னு இருக்கு, அந்த நாட்டினுடைய விதி அப்படி இருக்கு. அதனாலதான் என்ன பண்றா, தன்னுடைய மகன் செத்தாலும் பரவாயில்ல, என்ன கைகைன்ற மூன்றாவது மனைவி, இப்ப முதல் மனைவிக்கு அரசாங்கம் அரசாட்சி இல்லைன்னா ரெண்டாவது மனைவி இருக்கா இல்லையா, லட்சுமணனுக்கும் சத்ருகனுக்கும் தாயான சுமித்திரை, அவளுடைய பிள்ளைங்க இருக்கலாம் இல்லையா அரசாங்கத்துக்கு, அவங்கள கூட ஒத்துக்காம தன் பிள்ளை நாடாளணும். ஏன் சொன்னா, ராமன் காப்பாற்றப்படணும், லக்ஷ்மண சத்ருக்னர்கள் காப்பாற்றப்படணும், தன் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்லை, அந்த தீர்மானம் தான் இருந்தது கைகையினுடைய மனசுல. ஏன்னா அவ அரசாங்கத்துக்கு அதிபதியா ராமன் முடிசூட்ட போறான்னு அவதான் சந்தோஷப்பட்டான்னு எழுதிட்டு அடுத்து அவன் காட்டுக்கு போனோம்னு சொல்ற மந்திரை பேச்சு கேட்டுக்கிட்டுன்னு இல்லை, அவ சில பல திட்டங்களை தீட்டிதான் அந்த தன் மேல பழி வந்தாலும் நடக்கணும்னு. அப்ப லட்சுமணன் காட்டுக்கு போறான், அவனுக்கு வெறுப்பே வந்துருச்சு வாழ்க்கையில, பெண்றது இவ்வளோ ஒரு மாய பிசாசா இருக்குன்னு அவ்வளோ வெறுத்தான், அவன் மனைவி அவ்வளோ வெறுத்தான், அந்த வெறுப்பு அதிகமாயிட்டே போச்சு. இப்ப நினைக்க 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 நமக்கு ஒரு விஷயம் அதிகமா தோணும், திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது பாரம் கூடுது இல்லையா. அப்ப மனைவியை நினைச்சு நினைச்சு என்ன பண்ண, வெறுப்பு அதிகப்படுத்திக்கிட்டான். அந்த வெறுப்பு இருக்கும்போது தூக்கம் வராது, அந்த வெறுப்பை வாட்டும். 14 வருடங்கள் ராமன் கூட இருக்கும்போது ஒரு நாள் கூட லட்சுமணன் தூங்க கிடையாது, ராமனுக்கும் சீதைக்கும் காவலாவே இருந்தான்னு சொல்றது ராமாயணம், தூங்காமையே இருந்தான்னு. ஆனா ஊர்மிளை நித்ராதேவி கிட்ட வரம் வாங்கி 14 வருஷம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்த அரண்மனையில அங்க எழுதுறாங்க கதையை. ஏன் அவன் 14 வருஷம் அவன் அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா, புருஷம் போன கவலையே இல்லாம, அப்படிதான் சித்தரிக்கப்படுது அந்த கேரக்டர்ஸ். ஆனா உண்மை என்ன, கணவனை பிரிய முடியாத சீதை எவ்வளவு வருதுனா, ஆனா தான் போக முடியாது, கணவன் மட்டும்தான் போகணும் போது அவனை விட்டு பிரிஞ்சு அவ பட வேதனை பட முடியாதுன்னு தான் நான் தூக்கத்துல இருக்கிறேன், புருஷன் வர்ற வரலையும் அப்படின்னு தான் அவன் தூக்கத்துக்கு போனான்றது அங்க இருக்கிற உண்மை. அதுவும் இல்லாம ராவணனுடைய மகன் மேகநாதனுக்கு ஒரு வரம் இருந்தது, அவனை யாராலையும் அழிக்க முடியாதுன்ற வரம் இருந்தது அவனுக்கு, யாராலையும் அழிக்க முடியாது அவனை. எந்த ஒரு மனுஷன் 14 வருஷ காலம் பெண் இச்சை இல்லாம 14 வருஷ காலம் தூங்காம இருந்தாலும் அவனாலதான் அவன் கொல்லப்படுவான்ற வரம் இருந்தது. அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது இல்லையா, மனைவி மேல மோகம் இல்லாம தூங்காம 14 வருஷம் தூங்காம இருந்தான்னா யாராவது இருப்பானா, அதனால அந்த வரத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான். ஆனா லட்சுமணனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவளே அவனுடைய மனைவி. அப்ப ஊர்மிளை எவ்வளவு பெரிய தியாகி, அப்புறமா தான் அந்த உண்மை தெரிஞ்சது லட்சுமணனுக்கு, இல்லைன்னா ராவணன் அவனுடைய சேனையை அழிக்க முடியாது. இப்ப கைகை வரம் வாங்கினது யாருக்கா பார்த்த, தன் மகனை பணையமா வச்சா அவன் உயிரை, ராமனை காப்பாத்த, தன் இன்னும் 2 குழந்தைகள் சத்ருகுன்னு லட்சுமணனையும் காப்பாத்ததான் அவ பழி ஏத்துக்கிட்டான். அந்த 14 வருடங்கள் ராமனுடைய பாதுகைகள் தான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தது, பரதன் கூட உட்கார்ல பாத்தீங்களா, ஏன்னா அவளுடைய நல்ல தாயினுடைய மகனுக்கும் அந்த எண்ணம் வராம அவனும் உட்கார்ல. இதுதான் பின்னணியில இருக்கிற நிஜம்.
அது இதுதான் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் நிஜம் வரும். கண்ணால் பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய், தீர விசாரிக்கும் போதுதான் உண்மை என்னன்னு தெரியும். ஆனா பழி ஏத்துக்கிறாங்க அவங்க. அதுதான் பாபா நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. எதிரில ஒரு ஆத்மா வந்து உன்னை தரக்குறைவா பேசுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, இல்ல மரியாதை இழக்கிறாங்கன்னா, இல்ல ஏதோ ஒண்ணு விரும்பத்தகாதது உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, அவன் கொள்ளையடிக்கிறான், இங்க வெடி வெடிச்சாங்க, அங்க புயல் அடிக்குது, இங்க மிருகங்களை அடிச்சு கொல்றாங்க, மனுஷங்க துடி துடிக்கு வெட்டுறாங்க குத்துறாங்க, பெண்கள் பாலியல் பலாத்காரம் வன்முறை சீர்கேடு, இதெல்லாம் நம்ம பாக்குற பார்வையில இருக்கிற விஷயம், பின்னணியில இருக்கிறது என்ன, பின்னணியில இருக்கிறது என்ன, எல்லாரும் முக்திக்கு போகணும்ன்றதுனால சொல்லுவாங்க இல்லையா, அணையிறவோ விளக்கு ஜோரா எரியுதுன்னு. ராவணனுடைய அந்திமம் எதுக்கு, அத்தி ஆகுறதுன்னா எதுக்கு, அத்தின்னா அதிகம்னு அர்த்தம். பாபா சொல்றல அத்தி ஆகுதுன்னா அந்திமம் ஆகுதுன்னு அர்த்தம். நாம இவ்வளவு ஞானம் கேட்டோம், நாம ஏன் பித்தம் பிடிச்சவங்க போல இருக்கிறோம்னா பாபா சொல்றாரு மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எல்லாமே சரியா தான் இருக்கு. நாம ஏன் இன்னும் ஒரு ரகசியம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்லிடலாம். போன வகுப்புல கூட சில விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு, பல விஷயங்கள் அப்படி இருக்கு, ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்லலாம், ஆனா அதனால புருஷார்த்தம் கெடுத்துக்க கூடாது. இப்ப நாம ஏன் இவ்வளவு ஊக்கம் உற்சாகமா முன்னேறாம அந்த ஈஸ்வரிய சொரூபத்துல வராம இருக்கும் தெரியுமா? பக்தர்கள் இன்னும் தயாராகல அந்த பக்கம். பக்தர்கள் தயாராகி எப்போ தேவி சாட்சாத்காரம் ஆகுது, பக்தன் கேட்காமயே போய் வீட்டாண்டியே வந்தா, இந்த மாதிரி நான் தான் மீனாட்சி வந்தேன், காமாட்சி வந்தேன், மகாலட்சுமி வந்தேன், உனக்கு என்ன பண்ணா, நீ போய் அடுத்த வாரம் வாமா, இப்ப எனக்கு தேவையில்லைம்பாங்க இல்லையா. அழியா விருந்தாளின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அழியா விருந்தாளிக்கு மதிப்பு என்ன இருக்கும்? ஆனா பக்தர்களோ அசுரர்களோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் உட்கார்ந்தாங்க, தவத்துல கெஞ்சினாங்க, கூப்பாடு போட்டாங்க, வேண்டுனாங்க, அப்புறம்தான் தேவி தேவன் பிரசன்னமானாங்கன்னு தானே புராணத்துல பாக்குறோம். கூப்பிட்ட உடனே ஓடிடுவாங்களா? அவங்களுடைய தவம் எப்படி இருந்தது? மூன்று உலகங்களுக்கும் அந்த தவத்தினுடைய அக்னி போச்சுன்றாங்க புராணத்துல. தேவேந்திர லோகம் வரலையும் போச்சு அந்த தவத்து, பூமியில ஒருத்தர் பண்ற தவ ஜுவாலை. எங்க பக்தர்கள் இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லையே, இன்னும் அவங்க உல்லாசத்திலயே முழுகி இருக்காங்கல்ல. இப்பயே நான் தயாராயிட்டு என்ன பண்றது? அதனால இன்னும் அடி மேல அடி அவங்களுக்கு விழணும், விழணும்னா விழணும்னு நம்ம நினைக்கல, டிராமால இருக்கு. அப்போ அவங்க மனம் திரும்புவாங்க, திரும்பி மன்னிப்பு கேட்பாங்க, எங்களுக்கு யார் காப்பாத்துறீங்க, வந்து கொடுங்க, வந்து செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்கிற நேரம் நெருங்கும் போது நாம இறுதி நேரத்துல கர்மாதீத நிலைக்கு நீங்க வந்துருவீங்கன்னு பாபா சொல்றது. ஏன் இப்போ வரலையும் வரலன்னா, சில பல காரணங்களால டிராமால பல ரகசியங்கள் இருக்கு. அதனாலதான் இன்னி வரலையும் நம்ம மனித ரூபத்திலே இருக்கோம், முயற்சி பண்றோம், பறக்க முடியல முயற்சி பண்றோன்னு. காரணம் இதுதான், நம்ம எல்லாருமே ரெடி ஆயிட்டு உட்காந்துருந்தோம், அவங்க ரெடி ஆகலையே, அவங்களுக்கு நம்ம இன்னும் தேவைப்படலையே, அவங்களுக்கு இன்னும் மாலும் தியேட்டருங்களும் கிளப்புங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களுமே சுகத்தை கொடுத்துட்டுருக்கு இல்லையா. அதி ஆகும்போது வருவாங்க இல்லையா, அப்போ உடனே பாபா நம்மளை பிரத்யட்சப்படுத்திடுவார். அது வரலையும் இன்னும் சம்பாரிச்சுக்கோ, அவங்களுக்கு கொடுக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு, அவங்களுக்கு கொடுக்கணும், இத்தனை வகையில கொடுக்கணும், அவங்க எல்லாம் அவங்க சகோதரர்கள். ஏன் பாபா துவாபுரத்திலேயே வரல? நாம கஷ்டம் தப்பு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஏன் வரல பாபா? நம்ம அன்னைக்கே தப்பு பண்ணமே, அங்கேயே வந்து ஏன் நிக்கல? திரௌபதி அடமானம் வைக்கும் போது ஏன் வரல கிருஷ்ணன்? அவ கதர்னாலே கெஞ்சனாலே ஏன் வரல? அவ போய் நியாயம் கேட்டுக்கிட்டு இருந்தாளே அந்த சபையில ஒவ்வொருத்தர்கிட்டயா, அப்பெல்லாம் ஏன் வரல? ஐயோ பாவம் தங்கச்சி கஷ்டப்படுறாளே, ஏன் வரல? அவ முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது கூட ஏன் வரல? துகில் உரியும் போது கூட ஏன் வரல? அவ கையால அவ முந்தானிய இருக பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது வரலையும் வரல. அந்த தானே தன்னை தற்காத்துக்க முடியும்ன்ற நிலைமை மீறி போகும்போதுதான்
கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, என்னால முடியலப்பான்னு கூப்பிட்டா, உடனே வந்துட்டாரு. அந்த மாதிரி துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரலையும் நாம 63 பிரிவில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஏன் வரல பாபா? அப்பதானே ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா, இத்தனை நாம தான் சொந்த குழந்தைகள்ன்றாரே, நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் இறங்கி வந்திருக்கோம், ஏன் வரல, ஏன் இப்ப வந்திருக்காரு? நாம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம், பத்தித்து பாவனா வாங்க அப்பா, ரொம்ப வேதனை இருக்கு இந்த உலகத்துல, முடியல முடியல பாபா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கூட்டிட்டு போங்க, கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க என்ன, உங்களால முடியல, எங்க இருக்கிற ப்ரெஷர்லாம் ஓவர் ஆகுது, குழந்தைகள் வேதனையினுடைய இத நெருப்பு கிட்ட போயிட்டாங்கன்னும் போது நான் உடனே வந்துடுறேன்ற. அதனாலதான் பாபா கூட ஏன் வரல துவாபரத்துல இருந்து, அவரும் வர வேண்டிய நேரத்துல செகண்ட் கூட மிஸ் பண்ணாம வரேன்ற மாதிரி தான் நாமும் பக்தர்கள் முன்னாடி போக வேண்டிய நேரத்துல பிரத்யட்சமாகும். ஆனாலும் ஓ அப்படியா, அப்ப நாம இப்படியே இருக்கலாமான்னா அப்படியும் கிடையாது, அதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமா செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. அதனால வருத்தப்பட தேவையில்லை, நான் சரியில்லை, எனக்கு புருஷார்த்தம் வரல, யோகா வரல, ரகசியங்கள் இப்படி இருக்கா பாபான்னு அவர்கிட்ட அன்பா பேசுங்க. இன்னும் நம்மள பட்ட தீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, இன்னும் நான் வந்து குணங்களை வளப்படுத்திக்கிறதுக்கான நேரம், இதெல்லாமே நமக்கான பொற்காலம், அதை பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த பகுதியில கண்டினியூ பண்ணுவோம். ஓம் சாந்தி.